கவின் ரயில்வேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காட் ரோடு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் மதுரவாயல் ரிஜிஸ்டேஷனில் வரும். இதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். ஆர்காட் ரோட்லேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து 1.5 கிலோமீட்டர் ஒரு 30 ஃபீட் ரோடில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். வந்து ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டு. இதில் வீடுகள் எல்லாமே லக்ஸரி பீப்புள்ஸ், எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப், இது மாதிரி ஹையர் ஆஃபீஷியல்ஸ் இருக்கிறவங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அதில் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு வேக்கண்ட் லேண்ட் பார்க்குறோம். ஆக்சுவலாக இது வீடாக இருந்தது, இப்போ டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. வேக்கண்ட் லேண்டாக இருக்குது. சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ஸ்ட்ரீட்டில் ட்ரைனேஜ் இருக்குது, மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. பக்கத்து வீடு வந்து ஒரு பெரிய பங்களா இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பங்களா கட்டியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வீடு தான். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு 2 லேண்டு மட்டும்தான் காலியாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் இதுக்கு முன்னாடி 1 லேண்டு தான் காலியாக இருந்தது. பட் இப்போ நம்ம இதை டெமாலிஷ் பண்ணதால் இந்த பக்கம் இருக்கிற 1 லேண்டும் இந்த சைடில் வந்து இருக்கிற, இப்போ டெமாலிஷ் பண்ண லேண்டு மட்டும்தான் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து வேக்கண்ட்டில் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பக்கத்தில் எல்லாமே நெய்பர்ஹுட் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீசன்ட் பீப்புள்ஸு. இதில் வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம். ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 46 ஃபீட் ஃப்ரண்டேஜ். நான் ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன். 46 அடி ஃப்ரண்டேஜ் இந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த காம்பவுண்ட் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். 46 அடி ஃப்ரண்டேஜு. சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இல்லை ரிலேட்டிவ் பிரதர்ஸ் ரெண்டு பேர் பிரித்து எடுக்கிறீங்கன்னா தரமாக எடுக்கலாம். 23க்கு 23 பிரிச்சுக்கலாம். நீங்கள் 23க்கு 60 பிரிச்சுக்கலாம். 46 அடி ஃப்ரண்டேஜ் கிடைக்காது, 50 அடி கிடைக்கும். 46, 40க்கு 60 அது மாதிரி கிடைக்கும். 45 கிடைக்கும், 46 இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். நல்ல வந்து ஒரு ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டி தான். 46, 46, 60, 60 2760 ஸ்கொயர் ஃபீட்டு. ப்ளைன் லேண்டு, ஃபுல்லி காம்பவுண்டட், சுற்றி காம்பவுண்ட் இருக்குது, ஒரு கிணறு இருக்குது உள்ள. அப்படின்னு பார்த்துக்கலாம். லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு கிணறு இருக்குது, தண்ணி இருக்கான்னு பார்த்துருவோம். உள்ளே வந்து தண்ணி இருக்குது, ஒரு 50 அடியில் தண்ணி இருக்குது. லாஸ்ட்டில் வந்து கிணறு இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் எந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்குது லேண்ட் அப்படின்னு. நல்ல ஒரு பங்களா போடுறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு லேண்டு. 2760 ஸ்கொயர் ஃபீட். சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. பில்டிங் ஓல்டு பில்டிங் இருந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து ஆர்காட் ரோடு வந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. மெட்ரோ ஸ்டேஷனும் 1.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்துடும். பக்கத்தில் நிறைய ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா இங்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா மதுரவாயல் ரோடுக்கு போயிடலாம். ஏரிக்கரைன்னு சொல்லுவாங்க, மதுரவாயில் ஏஜே சினிமா தேட்டர்கிட்ட போயிடலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்பட்ட வந்து கொடுங்க. சிஎம்டி அப்ரூவல் இருக்குது. லோன் போகணும் அப்படின்னா தரலாமணி லோன் போகலாம். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லேண்டு, டோட்டல் லேண்டு ப்ராப்பர்ட்டியோட மொத்த ப்ரைஸ் 2.70 கரோர், 2,70,00,000 ரூபா. ஸ்லைட்லி நெகோஷியபிள். லோன் போகிறவங்க தரலாமா லோன் போகலாம். சிஎம்டி அப்ரூவல் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் போட்டுட்டு மேலே நீங்கள் வந்து நல்ல வந்து அப்பார்ட்மெண்ட் மாதிரியும் பில்ட் பண்ணலாம். ரெண்டல் இன்கமுக்கு பண்ணுற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் பில்ட் பண்ணலாம், இல்லை ஒரு பங்களாவும் பில்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே சூட்டபிளான ஒரு லேண்டு, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கொடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி செய்த சேலுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.